திரௌபதியின் சௌகந்திக மலராசை. கந்தமாதனம் செல்லும் வழியில் கடும் மழையில் மாட்டிக்கொண்ட பாண்டவர்கள் மழை நின்றதும் மீண்டும் தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள். நீண்ட தூரங்கள் கால்நடையாக சென்று பழக்கமில்லாத திரௌபதி மயங்கிச் சரிந்தாள். யுதிஷ்டிரர் அவளை தன் மடியில் தாங்கி அமர்ந்து கொண்டார். துக்கத்தில் பலவாறு புலம்ப ஆரம்பித்தார். ஐயகோ, அரண்மனை மஞ்சத்தில் படுத்துறங்கிய பாஞ்சாலியானவள் கல்லும் மண்ணும் இருக்கும் தரையில் விழுந்து கிடந்தாளே! நான் சூதாட்டத்தில் விருப்பமுள்ளவனாக இருந்ததினால் தாமரை மலர் போல கால்களை உடையவள் புண்ணாகி முகம் வாடி சோர்ந்து விட்டாளே! துருபதராஜன், பாண்டவர்களை பர்த்தாக்களாக அடைந்து சுகத்தை அனுபவிப்பாய் என்று ஆசி கூறினாரே, அவையெல்லாம் பொய்த்து போகும்படி செய்து விட்டேனே, பாவி நான்! யுதிஷ்டிரரின் இந்த புலம்பல் அந்த காட்டை அறுத்தது. தௌம்யரால் இதை காண சகிக்கவில்லை. பிராமணர்களை அழைத்துக் கொண்டு தருமர் அருகில் வந்தார். பின்னர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைய மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பித்தார்கள். ராட்சசர்களை கொல்லக்கூடிய சில மந்திரங்களை ஜபித்தார்கள். மந்திரங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் போதே பாஞ்சாலி மெல்ல பிரக்ஞை அடைந்தாள். கண் விழித்தாள். அவளை மெல்ல தூக்கி மாந்தோல் விரித்து படுக்க வைத்தார்கள். நகுலனும் சகதேவனும் கிருஷ்ணையின் கால்மாட்டில் உட்கார்ந்து மென்மையாக பிடித்து விட்டார்கள். யுதிஷ்டிரர் தலையருகே அமர்ந்து முடிகோதி அவளை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தார். பீமன் அப்போது அவர்கள் பக்கத்தில் வந்தான். பீமா, இன்னும் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதைகள் இருக்கிறது. பனியால் முழுவதும் மூடப்பட்டுள்ள இடங்களும் வரும். இவைகளிலெல்லாம் இவள் எப்படி நடப்பாள்? பீமன் அந்த இக்கட்டிலும் நிதானமாக சிரித்தான். அரசே, கவலையை விடும். நீங்கள், கிருஷ்ணை, பின்பு அந்த இரட்டையரான நகுல சகதேவன் ஆகிய எல்லோரையும் நான் ஒருவனே தூக்கிக் கொண்டு நடந்து விடுவேன். கவலை வேண்டாம். தர்மர் கண்களில் இன்னும் கவலை குடிகொண்டிருந்தது. பீமனின் தோள் வலிமையில் அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் இன்னும் கடக்க வேண்டிய தூரத்தை எண்ணி மலைப்புற்றார். பீமன் அண்ணாவின் எண்ணத்தை புரிந்து கொண்டான். அண்ணா, ஆகாயத்தில் சஞ்சரிப்பவனும் என்னுடைய பலத்தில் சமமானவனுமான கடோத்கஜனை நான் நினைத்தால் என் எதிரில் வந்து விடுவான். அவன் நாம் அனைவரையும் தூக்கிச் செல்வான். இதை கேட்டதும் யுதிஷ்டிரருக்கு தெம்பு பிறந்தது. பீமா, அவனை உடனே அழை. நானும் அவன் தாய்க்கு ஒப்பான திரௌபதியும் அவனுடன் கந்தமாதனம் விரைவோம். நீயும் மற்ற அனைவரையும் அழைத்துக் கொண்டு அங்கு வந்து சேருவாய் என்றார் திரௌபதியின் தலையை ஆதரவாக வருடிக்கொண்டே. பீமன் கண்களை மூடினான். கன நேரம் அவனை நினைத்தான். பெரும் சரீரத்துடன் அவர்கள் முன்னால் கைகூப்பிய வண்ணம் தோன்றினான் கடோத்கஜன். பாண்டவர்களையும் பிராமணர்களையும் அபிவாதனம் செய்தான். பிதாவே, உம்மால் நான் நினைக்கப்பட்டேன், வந்துவிட்டேன். கட்டளையிடுங்கள், நிறைவேற்றுகிறேன் என்றான் பணிவாக. பீமன் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. ஹிடிம்பையிடம் தனக்கு பிறந்தவனை கட்டி தழுவிக்கொண்டான். மகனே, உன் தாய்க்கு ஒப்பான திரௌபதியை உன் தோளில் இதமாக தூக்கிக் கொள். வேகமாக ஆகாயத்தில் பறக்காதே, எங்களது வேகத்தோடு நிதானமாக வா. கடோத்கஜன் தந்தையின் விருப்பத்தை அறிந்து கொண்டான். கண்களை மூடி தனது பரிவாரங்களை நினைத்தான். உடனே அவனுடைய ராட்சச கூட்டத்திலிருந்து படை படையாக அங்கே பூமியில் மாயமாக வந்து முளைத்தார்கள். பிராமணர்கள் அதிசயமாக பார்த்தார்கள். அங்கே வந்திறங்கிய ராட்சசர்கள் பிராமணர்களையும் பாண்டவர்களையும் சுமந்து கொண்டு ஆகாயத்தில் பறந்தார்கள். எல்லோருக்கும் முன்பாக கடோத்கஜன் திரௌபதியோடு பறந்து கொண்டிருந்தான். நெடு நேரம் செல்ல வேண்டிய தூரத்தை அதிசீக்கிரத்தில் கடந்தார்கள். பறந்து செல்லும் போது கீழே இரத்தின சுரங்கங்களையும்
மயில்கள், அன்னங்கள் மற்றும் பல பறவைகளையும் புள்ளிமான்களையும் பன்றிகளையும் பல மிருகங்களையும் பார்த்தார்கள். அப்படி செல்லும் வழியில் கைலை மலையை கண்டார்கள். ராட்சசர்களின் தோள்களில் இருந்து இறங்கி அந்த தரிசனம் கண்டார்கள். பின்னர் அதன் அருகில் மலர்கள் பூத்து குலுங்கும் மரங்களும், கொத்து கொத்தாய் காய்த்து நிற்கும் மரங்களும், அடர்ந்த அற்புதமான காட்சிகள் நிரம்பிய இடத்தில் நரநாராயண ஆசிரமத்தை கண்டார்கள். கண்ணு கெட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என்று தாவரங்கள் மண்டி கிடந்தன. பழங்கள் குலுங்கும் பெரும் மரங்கள் காற்றில் தலையை மெதுவாக ஆட்டியபடி நின்றிருந்தன. அந்த மரத்தோப்புக்கு நடுவே விசாலமான கிளைகள் உள்ள மிக பிரம்மாண்டமான அந்த பதரி விருட்சத்தை பார்த்தார்கள். ராட்சசர்களின் தோள்களிலிருந்து இறங்கி அந்த விருட்சத்தின் அடியில் அமர்ந்தார்கள். அருகிலிருந்த ஸ்ரேயசான ஆசிரமத்தையும் கண்டார்கள். அங்கே தர்மத்திலிருந்து விலகியவர்கள் செல்ல முடியாது என்று ஒரு பிராமணர் கூறியது யுதிஷ்டிரர் காதில் விழுந்தது. ரிஷி கூட்டம் அங்கே பல யஜ்ஞாதி கர்மாக்களை செய்து கொண்டிருந்தார்கள். பசி, தாகம், குளிர்ச்சி, உஷ்ணம் என்று எதுவும் எளிதில் நெருங்க முடியாத உன்னதமான இடமாக அது இருந்தது. ஆசிரமம் எங்கும் பலவிதமான நறுமணம் வீசும் புஷ்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. மாந்தோல் உடுத்தியவர்கள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். சூரியனுக்கும் அக்னிக்கும் சமமான தேஜஸோடு ரிஷிகள் ஜொலித்தார்கள். திவ்ய ஞானத்துடன் இருந்த அவர்கள் யுதிஷ்டிரரின் வரவை பார்த்ததும் பெரும் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஆனந்தமாக பல ஆசீர்வாதங்களை வழங்கினார்கள். சுத்தமான ஜலமும் கிழங்குகளும் அங்கே பரிமாறப்பட்டது. யுதிஷ்டிரரும் அவரது தம்பிமார்களும் கிருஷ்ணனும் அவர்கள் அளித்த மரியாதையை அடக்கத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள். திவ்ய வாசனையுடன் இருக்கும் அந்த ஆசிரமத்தில் கிருஷ்ணனுடன் யுதிஷ்டிரர் பிரவேசித்தார். அந்த ஆசிரமத்துக்கு அருகில் பாகீரதி பிரவாகமாக ஓடிக்கொண்டிருந்தாள். பாண்டவர்களுக்கு அது பரவச தரிசனமாக இருந்தது. ரத்தனங்களாலும் பவளங்களாலும் கட்டிய படித்துறைகள் இருந்தன. அந்த படித்துறைகளுக்கு பக்கத்தில் மரங்கள் சூழ்ந்து எப்போதும் குளிர்ச்சியான சீதோஷ்ணம் நிலவியது. பாகீரதியின் புண்ணிய தீர்த்தத்தால் பித்ருக்களையும் தேவர்களையும் ரிஷிகளையும் திருப்தியடையச் செய்தார்கள். பாண்டவர்கள் அங்கே தர்ப்பணம் செய்தும் ஜபித்துக் கொண்டும் பிராமணர்களோடு வசித்தார்கள். இவ்வளவு காலம் மனது சஞ்சலத்துடன் இருந்த கிருஷ்ணை அங்கே நிலவிய எழில் சூழ்நிலை காரணமாக மகிழ்ந்து விளையாடினாள். பாண்டவர்கள் முகத்திலும் புன்னகை அரும்பியது. அவர்கள் சந்தோஷமாக அங்கே 6 தினங்கள் வசித்தார்கள். அவர்களது உள்ளத்தில் தனஞ்சயனை பார்க்கும் ஆவல் பெருகிக் கொண்டிருந்தது. பறவைகளின் சங்கீதமும் மரங்கள் ஆடும் காற்றின் ஒலியும் ரம்மியமாக இருந்தது. குயில்கள் கானம் இசைத்தன. அப்போது நல்ல வாசனை காற்றில் மிதந்து வந்தது. அது மெல்லிய ஸ்பரிசத்தால் பாண்டவர்களையும் கிருஷ்ணையையும் தொட்டு தடவி குளிர்ச்சியை அளித்தது. வடகிழக்கிலிருந்து வீசிய அந்த காற்று அற்புத மனம் வீசும் அரிய மலர் ஒன்றினை கிருஷ்ணையின் காலடியில் கொண்டு வந்து தள்ளியது. குனிந்து அதை எடுத்தாள் கிருஷ்ணை. அதிலிருந்து சுகந்தம் மனதை மயக்கும் வண்ணம் வீசியது. அது தாமரை மலரின் ஜாதி, சௌகந்திக மலர். அதை முகர்ந்து பார்த்து தலையில் சூடிக்கொண்டாள் திரௌபதி. பூவின் மேல் அவளுக்கு இருந்த காதலை அருகில் இருந்து பீமன் பார்த்து கொண்டிருந்தான். பீமசேனரே, என் கையில் இருக்கும் இந்த சௌகந்திக மலரை பாருங்கள். திவ்ய நறுமணம் வீசும் இதை தர்மராஜருக்கு கொடுக்கவிருக்கிறேன். நீர் போய் இன்னும் கொஞ்சம் இந்த மலரை கொண்டு வாருங்கள். நாம் திரும்பவும் காமிய கவனம் செல்லும் போது இம்மலர்களை கொண்டு நமது ஆசிரமத்தை அலங்கரிக்க ஆசைப்படுகிறேன். என் பிரியத்துக்கு உரியவரே, இதை நீங்கள் விரைந்து செய்ய விரும்புகிறேன். அவள் ஒருவித மயக்கத்துடன் பேசினாள். பீமன் நிலை தடுமாறி போனான். கையிலிருந்து சௌகந்திக மலரை யுதிஷ்டரரிடம் கொடுப்பதற்காக நகர்ந்தாள் திரௌபதி. பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட வில்லையும் சர்ப்பங்களை போன்றிருந்த அம்புகளையும் எடுத்துக்கொண்டு
காற்று அடிக்கும் திசையை எதிர்த்து சென்ற பீமன் அங்கிருந்த மலையில் ஏற ஆரம்பித்தான். கந்தமாதனத்தின் சரிவுகள் மிகவும் ஆபத்தானவை. திரௌபதி கேட்டுவிட்டாள் என்று மனதில் கொண்ட பீமன் எதை பற்றியும் சிறிதும் கவலைப்படவில்லை. மலையும் சௌகந்திக மலரும் அவனை வா வா என்று அழைத்தது.